இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ டு இசட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அட்ஜஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, முதுகு வலி வராது உங்களுக்கு. இந்த குஷன் சோபா 4 சீட்டர்ஸ் இது. ஆக்சுவலா அது ஃப்ரீயா இருக்கும். இது இந்த சீப் கெஸ்ட்க்கு ஒரு சில இடத்துல நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி சேர்ஸ் தான் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டூட்டி சேனல் வந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்வின் ட்ரேடர்ஸ்க்கு வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்குது. போரூரில் ஒன்று எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரெட்டேரிக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபர்னிச்சர்ஸ் ஏ டு இசட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்ணா அங்கே இருக்காரு, வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ மறக்காம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் உள்ளே இருக்குது, அண்ட் நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறீங்கன்னா அது கூட இங்கே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க போகலாங்க. நேம் பார்த்தீங்கன்னா தீபக். அந்த கடை எத்தனை வருஷம் பண்ணாரு? 7 மந்த்ஸா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் கடை. ஆமா, கடை பேர் என்னதுன்னா பர்வின் ட்ரேடர்ஸ். பர்வின் ட்ரேடர்ஸ் இங்க என்னென்னலாம் கிடைக்குது? ஏ டு இசட் எல்லா ஃபர்னிச்சரும் கிடைக்குது. ஒரு சின்ன கம்ப்யூட்டர் டேபிள்ல இருந்து கார்ட்ல இருந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அவேலபிளா இருக்கு. ஓகே, நான் இது எக்ஸாக்ட் லொகேஷன் மார்க்கெட் பண்ணி. எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா போரூர் லேக் ஆப்போசிட்ல இருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா V7 ஹோட்டல். V7 ஓகே. அதை தாண்டி அப்படியே பாத்தீங்கன்னா ரெட்டேரி காபி. ஆமா, ரெட்டேரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, நான் வீடியோக்குள்ள போலாமா? ஆ, வாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு நம்ம இதை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ பூஜா டேபிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 feet பூஜா டேபிள் இது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் டேபிள் மாதிரி வரும். ஓகே, இது வந்து தேவைன்னா கூட. ஆமாம், தேவைன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா சாமி படம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அப்போ என்ன பண்ணுங்க இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை சிலது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், அது இந்த மாதிரி பிளேட் வச்சு இது பண்ணிக்கலாம். இது ஒரு ரெண்டு பிளேட் வரும். அது பார்த்தீங்கன்னா அது 4 feet இது. இது பார்த்தீங்கன்னா வந்து கற்பூரம், தீப்பெட்டி, அந்த மாதிரி பூஜை சாமான், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கானது. ஆமாம், இதோட ப்ரைஸ் சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா 4500 இது. 4000. ஆமாம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இது எங்களால் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு என்ன ரெடியூஸ் பண்ணி தர முடியுமோ நம்ம அது பண்ணி கொடுத்துடலாம். பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம். இது 4 feet. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 feet பார்க்கலாம். இது 3 feet இது. இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே ஒரு பார்ட்டிஷியன் போர்ட் மட்டும்தான் வரும். இது ஸ்பெஷல் வந்து ரிமூவல் தான், தேவைன்னா எடுத்துக்கலாம். சேம் ஃபியூச்சர்ஸ் தான், அதில் இருக்கிற மாதிரியே தான். கொஞ்சம் பூஜை சாமான் எல்லாமே இருக்கிற மாதிரி இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000. இது ஆமாம், இதுவும் ஆஸ் யூஷுவல் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கு. எல்லா ஃபீட்டை பொறுத்து ப்ரைஸ் இல்லைன்னா? ஆமாம், அது ஃபீட் பொறுத்து ப்ரைஸ் வருது. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 feet. கொஞ்சம் காம்பேக்டாக வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், காம்பேக்டாக இருக்கிறவங்களுக்கு 2 feet இது. இது வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக அது இது வந்து ஒரே ஒரு பிளேட் மட்டும், பார்ட்டிஷன் மாதிரி ஒரே பிளேட் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 வருது. யா, 2600. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 feet ஒன்று இருக்குது. இதோட பெருசு நம்ம பார்க்கலாம். இது 6 feet பூஜா டேபிள் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்ஸ் வருது. இது வந்து ரிமூவல் தான் அது. ரிமூவல். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் கொஞ்சம் அதை விட பிரெத் பார்த்தீங்கன்னா 3 feet இது. மேலே கலசம் வந்துருது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஆக்சுவலாக அது. இது ரெண்டு வந்து ரிமூவ். ஸோ இது இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இலை போடலாம். அது அதுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. 6 feet என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், இதில் இலை போடலாம். ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ரெண்டு ட்ராயர்ஸ் ஒரு தேவையான பொருள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 வருது உங்களுக்கு. ஆமாம், 8500 வருது இது. இதுவும் நாங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. டேபிள் இது வந்து 4 feet இது. ஆக்சுவலாக அது கீபோர்டு வைக்கிற ட்ராயர் ஒன்று இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறது இது. ஆமாம், இது 4 feet. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4800 வருது உங்களுக்கு. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் மேபி வந்து அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டு டேபிள் கொடுக்கலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் இது இது சேம் தான் அது. ஆமாம், இது ப்ரீமியம் போர்டு இது. ஆக்சுவலாக அது உங்களுக்கு உடன் கலர் இது, சேம் தான் அது. ஆக்சுவலாக ப்ரைஸும் 4800 வரும் அது. ஆமாம், கீபோர்டு அதே மாதிரி. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி, ஆமாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அது 4 feet அது. சேம் தான் உங்களுக்கு, கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே சேம். ஆமாம், சேம் 4800 இது. அது பார்த்தீங்கன்னா 4 feet இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும், ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வேணும்னா வந்து 5 feet டேபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வராது, ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ட்ராயர்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக இது 5 feet இது. இல்லை எதுவுமே கீபோர்டு இதுவுமே வராது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 வருது. ஆமாம், 5500 வருது. ஆமாம், லென்த்தாக இருக்குது இது. நிறைய உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்னது, காம்பேக்டாக ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் அப்படி வாங்கினா அதுக்கும் நம்மகிட்ட டேபிள் ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்மால் டேபிள் இது, 2 feet ஆக்சுவலாக அது, காம்பேக்ட் சைஸ் இது. இதில் இந்த 2 feet இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கீபோர்டு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, சிபியு யூபிஎஸ் வைக்கிறதுக்கு, பிரிண்டர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 வருது. ஆமாம், வீட்டுக்கு ஓகே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4 feet, 5 feet, 2 feet இருக்குது, 3 feet டேபிளும் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 வருது உங்களுக்கு. ஆமாம், 1600 வருது. 3 feet நம்ம
பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷ் டேபிள், இது 4 feet ஆக்சுவலாக. அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே ஒரு ஸ்மால் ட்ராயர்ஸ் ரெண்டு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செப்பரேட்டாக ரெண்டு ட்ராயர்ஸ் இது உங்களுக்கு திங்ஸ் வந்து நிறைய வச்சுக்கலாம் அதில். கேஷ் டேபிள் ஆமாம் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், மேலே ரெண்டு டேபிளில் வந்து மணி வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து லேங்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வந்துடுது. ஆமாம் 5000 வந்துடுது. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு எதுவும் நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப். இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவல் தான் அது. ஆமாம் ரிமூவல் பண்ணிட்டு ஒரு கோட் மாதிரி. ஆமாம் ரிமூவ் கோட் மாதிரி பண்ணுறதுக்கு இதை எடுத்து நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படி எதுவும் வேணும்னா இங்கே ட்ரெஸ்ஸஸ் இது பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரெண்டு ட்ராயர் வருது உங்களுக்கு, ரெண்டு ட்ராயர். இது என்ன வுட்டுண்ணா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் வுட்டு. ஸோ ஆமாம் கம்ப்ரஸ்ட் வுட்டு. நாம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்டு தான் பேக் சைடில் யூஸ். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து வேறு வுட்டு இருக்கும், பேக் சைடில் வேறு வுட்டு இருக்கும். பட் நம்மளது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் போர்டு தான் யூஸ் பண்ணுறது. மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 வருது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பிளாக்கு, வால்நட், ப்ரௌன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆ டிசைன்ஸ் அவங்க இங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ. ஆமாம் நாங்கள் கேட்லாக் மாதிரி காட்டுவோம். ஆமாம் அவைலபிள் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்தால் நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம் கஸ்டமர்கிட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 8500 வருது. ஆமாம் எல்லாமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் அது. இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் மிரர். இப்போ இந்த வார்ட்ரோப்லேயே பார்த்தீங்கன்னா வித் மிரர் நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா வந்து மிரரோட இது உங்கள் லுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராயர்ஸ் வந்துடும். ஆமாம் மிரர் மட்டும் உங்களுக்கு இதில் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10000 வருது. ஆமாம் இதுக்கு எதுக்கு அப்படின்னா அது என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு ஒரு மிரர் அடிஷனலாக வருது இதில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் போர்டு, இது நல்ல குவாலிட்டி, அதுவும் குவாலிட்டி தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் வைஸ், இது எல்லாமே ப்ரீமியம் போர்டு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த இதில் வந்து ஆமாம் ஷோகேஸாக கூட வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ரிமூவ் பண்ண முடியாது ஆக்சுவலாக அது. ஸோ இது ஆமாம் நான் ரிமூவல் இது. ரெண்டு இது இருக்குது உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஷோகேஸாக கூட வச்சுக்கலாம். அது கஸ்டமர்ஸோட விருப்பம். அது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 வருது. ஆமாம் 7500 வருது. இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஆமாம் இப்போ மாறும் உங்களுக்கு. இது நம்ம உடன் வாட்ரோ பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பீரோ கொஞ்சம் எனக்கு உட்டு வேணாம், எனக்கு ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இது இது பண்ணுவாங்க. உள்ள லாக்கர் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பேஸ், பாட்டமில் ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். சீக்ரெட் லாக்கர்னு சொல்லிட்டு கூட இந்த இது. ஆமாம் ஆமாம் இது கொஞ்சம் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இது பண்ணுவாங்க. ஆமாம் அதே டைப் தான். இது பார்த்தீங்கன்னா சைஸ் இது வந்து இதோட கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் கம்மி. இது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12500 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11500 வரும் உங்களுக்கு. சேம் ஆமாம் சேம் தான். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி டிஃப்ரென்ஸ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் பிரெத் ஸ்டோரேஜ் வைஸ் உள்ள இன்டீரியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு. மற்றபடி குவாலிட்டி வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இது தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா வித் மிரர் இது. உள்ளே நீங்கள் வந்து ஷோகேஸோ இல்லை ஏதோ திங்ஸ் அந்த மாதிரி எதாவது நீங்கள் வச்சுக்கலாம். அது ரெண்டு சைடு இது. ஒரு ட்ராயர் வருது. இது ஆஸ் யூஷுவல் ஆமாம் செட்டாப் பாக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த பிளேட் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இது. ஒரு சில திங்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிரரில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் உள்ள என்ன திங்ஸ் வச்சாலும் கொஞ்சம் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், விசிபிளாக இருக்கும் அது உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 வருது உங்களுக்கு. ஆமாம் இது பிரெத் பார்த்தீங்கன்னா 4 feet இது ஆக்சுவலாக. 4 feet ஆமாம் 4 feet இது. ஆஸ் யூஷுவல் மேக்ஸிமம் ரெடி பண்ணி தரும். அதே மாதிரி ஆமாம் என்ன ஒரு ஃபீட்டில் கேட்டாலும் பண்ணி தரலாம். அது கஸ்டமர் ரெக்கார்ட்மெண்ட் கொடுத்துருக்குது. இது ஜென்ரலாக வந்து டிவிஸ்னா 4 feet வரும். அது கஸ்டமர் ரெக்கார்ட்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு 5 feet இல்லை வந்து 6 feet பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிரர் இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ்டு டோர்ஸாக இருக்கும். அது சேம் தான் எல்லாமே உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டயர் வராது. இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது ரிமூவல் மாதிரி. ஒரு சில பேர் வந்து மிரர் வந்து வேணாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஒயர் இதுக்கு வந்து கேப் இருக்குது. இன்கேஸ் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேப் ஹோல்ஸ் எதாவது பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பண்ணி கொடுப்போம் நாங்கள் அது. ஸோ அந்த மாதிரி ஆமாம் மக்களோட விருப்பம் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டீ டேபிள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி டீ டேபிள் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 வந்துருது. ஆஸ் யூஷுவல் இதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 feet கார்னர் டேபிள். அது கார்னரில் வந்து மொபைலோ இல்லை வந்து ஒரு ஃப்ளவர் போட்டோ இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஆ என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம் இல்லை பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். அது இது 3 feet இது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 வரும் உங்களுக்கு. இது வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸ், 4 feet ஆக்சுவலாக. அது 4 feet இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 வருது. ஆமாம் 2500. இது வந்து கஸ்டமர் ரெக்கமெண்ட் 5 feet 6 feet நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் ஸ்டடி டேபிள் இது ஆக்சுவலாக. அது கிட்ஸுக்கான சேர்ஸ் இருக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 வருது. ஆமாம் ஆன்லைன்ஸில் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு 3 வயசோ 2 வயசோ வந்து உட்காந்து அதில் இது பண்ணுவாங்க. உங்களுக்கு தாங்க தாங்க அதெல்லாம் உங்களுக்கு போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான போர்டு, அது நல்லா தாங்குவது. கிட்ஸுக்கான டேபிள் அது. அதுலேயும்
கலர் ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆ ஆமாம் அது அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே இருக்கும். டிக்கரை வாங்கி நீங்கள் மேலே இது பண்ணிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஆகிடும். அது அவங்களோட ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷூ ராக். ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல், இது த்ரீ டோர்ஸ் இருக்கும். அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு, இது ரிமூவ் எடுக்க முடியாது, ரிமூவல் கிடையாது, ஃபிக்ஸ்டு. இது என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஆடட் அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மேலே வந்து குஷன் போட்டுக்கலாம். நீங்கள் குஷன் போட்டு உட்காந்து இது ஷூ மாடலாம். அது ஆமாம் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஷூ ராக விடலாம், இல்லை அடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் கூட கஸ்டமர்ஸ் ஆமாம் அழகாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். இது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4800 வருது. கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இன்னொரு ஆர்டர் என்னென்ன வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் இருக்குது. நீங்கள் மற்ற இடத்துல போனீங்கன்னா பேக் சைடில் ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய ஹோல் மாதிரி போட்டுருவாங்க. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வென்டிலேஷனுக்கான ஸ்டீல் மாதிரி போட்டு பண்ணிக்கிறோம். ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எலாபரேட் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு வந்து லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஸ்டீலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட்டிங் டெஸ்க். ஃபஸ்ட்டு கிட்ஸு ஸ்டடி டேபிள் பார்த்தோம், அது ரொம்ப சின்ன சைஸ். இது இது கொஞ்சம் அதோட பெரிய சைஸ் அடல்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ரைட்டிங் டெஸ்க்கு. இது ஆமாம் புக்ஸ் இது ரைட்டிங்கு பர்பஸ் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாகவே 3 காலம்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். இந்த ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் பென்சில் இல்லாமல். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடன் சோபா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி டீக்வுட். இது உங்களுக்கு இது கொஞ்சம் இந்த கடசெல்லாம் போட்டு நல்லா ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஹெவியாக லைக் பண்ணுறவங்க இதை விரும்புவாங்க. சோபாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க இது லைக் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட் டீ குட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24000 வந்துருது குஷனோட சேர்த்து எல்லாமே. குஷனோட சேர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 24000 வந்துருது. உங்களுக்கு ரப்பர் மோல்டட் குஷன் சொல்லிட்டு குஷன் உங்களுக்கு செப்பரேட்டாக வாரண்ட்டி இருக்குது. இன் கேஸ் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் தவிர மற்றபடி குஷன்ஸ் எதாவது ஆச்சுன்னா நம்ம உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. 24000 வந்துருது வித் குஷன்ஸ் எல்லாமே. இது ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சத கஸ்டமருக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பேக்காக இருக்கும். அது உங்களுக்கு கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இது செட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும். அது இதுவும் டீ குட்டு தான். ஆமாம் வயசானவங்க இருக்கும். கொஞ்சம் லைட் மெட்டீரியல் ஹெவியாக வேணாம், கொஞ்சம் லைட்டாக வேணுன்றவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமாம் இது லைட், அது ஒரு மாடல், இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். இது ஆமாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷனோடய சேர்த்து வந்து சேம் ப்ரைஸ் 24 வருது. ஆமாம் ஸ்பெஷல் இது நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் தருவோம். அது சேம் தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உட் ஒர்க்ஸ் தான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மாடல் வந்து அதை கம்பேர் பண்ணும் இன்னும் கொஞ்சம் லோவாக இருக்கும். உங்களுக்கு இது டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட். ஆமாம் ஹேண்ட்மேட் தான் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25000 வந்துருது உங்களுக்கு. ஆமாம் 25000 வந்துருது. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமாம் 5 seater செட்டோட. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக வேணும் சோபா அப்படின்னு விரும்பப்படுறவங்க இதை எடுத்துப்பாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு நெகோஷியேட் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சோபா. இது உங்களுக்கு அவுட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் சோபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இது அவுட்ரு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உட். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆமாம் இது 5 seater உங்களுக்கு. இது இது வந்து உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32000 வந்துருது. இது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்லாம் உட்காரும் போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகாது உங்களுக்கு. ஆமாம் இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஆமாம் கம்ஃபர்ட் ஜோனும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காரலாம், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேங்குது. இது ஒரு மாடல். இது நெக்ஸ்ட் இது சேம் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட் வைஸ்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ராஜஸ்தானி உட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுவும் ஸ்பெஷல் வந்து குஷன் சோபா தான். இது உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கையிலே தான் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஹேண்ட்மேடு தான். இப்போ இது வந்து நீங்கள் சவுத் சைடில் போனீங்கன்னா அது நிறைய வீட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அது ஆக்சுவலாக. அது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி இது வந்து டீ குட்டு. இது ஆமாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். நீங்கள் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் மாதிரி வரும். அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21000 வந்துருது வித் குஷன்லி. ஆமாம் வித் குஷன் 21000 வந்துருது. வித்தவுட் குஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோ பட்ஜெட்லேருந்தே இருக்குது. 13000 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குது. 12500 14, 15 சொல்லிட்டு அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா மோல்டல் குஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அவங்க என்ன கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி. ஆமாம் கலர்ஸ் ஆமாம் டைப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது உடன் திவான். ஆமாம் திவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு சோபா. ஆமாம் திவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது, 2 varieties இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூங்குறது சொல்லுவாங்க திவான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திவான் சோபா டபுள் சைட் குஷன்ஸ். இது இங்கே பார்த்தீங்கன்னா உட் ஒர்க்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு இது எந்த பேக் பெயின் இல்லை வந்து உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13000 வந்துருது உங்களுக்கு. ஆமாம் 13000 வந்துருது. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா உடனில் வந்து 5 seaters பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா உடனில் வந்து 3 seaters. ஆமாம் கொஞ்சம் வந்து காம்பேக்டாக வந்து எங்களுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் 3 seaters மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இது பார்ப்பாங்க. அது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பர்மா டீக்கு. இது ஆமாம் பர்மா டீக்கு. இது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த காலில் கொஞ்சம் லைட்டாக வேணும், ஹெவியாக தேவை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆமாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக லைக்
பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லைட் மெட்டீரியலாக கேட்பாங்க. லைட் மெட்டீரியல் கேட்கறவங்களுக்கு இந்த இது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்மா டீக் இது. ஆமாம், த்ரீ சீட்டு மேபி டூரிஸ்ட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. த்ரீ சீட்டர்ஸ் அப்படின்னா ஃபைவ் சீட்டர்ஸ் ஆ டூ சீட்டர்ஸ் கேட்டால் பண்ணலாம் உங்களுக்கு. நம்ம டூ சீட்டர்ஸும் நம்மகிட்ட இருக்குது, நான் ஃபர்தராக அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 10,000 வந்துருது உங்களுக்கு. ஆமாம், இது வித்தவுட் குஷன் இது ஆக்சுவலாக. ஆமாம், மேபி குஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,800 வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், 13,000 மோல்டட் குஷனு வித் வாரண்டி இருக்கும் உங்களுக்கு, வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எதுவுமே ஆகாது. இது பார்த்தீங்கன்னா லோ பேக் மாடல், இதுவும் டீ குட்டு தான் இது உங்களுக்கு ஒரு சில. ஆமாம், இது கொஞ்சம் இந்த மாடல் அப்படி டவுனில் இருக்கும் உங்களுக்கு. ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு டீக் தான் இது. இது சேம் ப்ரைஸ் தான், 10,000 வந்துருது. ஆமாம், ப்ரைஸ். ஆமாம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மட்டும் தான் ரேட் ரொம்ப கம்மி இது ஆக்சுவலாக. அது வெளியில் போனீங்கன்னா வந்து ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா அதிகமாக ஆகும். நம்மகிட்ட மட்டும் தான் உங்களுக்கு கம்மி, வித் வாரண்டியோடு இருக்குது நம்ம. முதல்ல பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர்ஸ் பாட்டோம். இது பார்த்தீங்கன்னா டூ சீட்டர்ஸ் இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடல் இருக்கும். உங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாக இருக்கும் அது. இல்லை என்ன ஒரு ஆமாம் கார்டனில் வைக்கலாம், இல்லை வீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமாம், நிறைய இடத்துல வந்து டூ சீட்டர்ஸ் வந்து கிடைக்காது, ரொம்ப ரேர் அது. அது நம்மகிட்ட ரெகுலராக வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷனா, இதில் வந்து குஷன் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் த்ரீ சீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குஷன் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குஷன் போடாமல் அப்படியே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வுட் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 வந்துருது உங்களுக்கு. ஆமாம், 13 வந்துருது. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் கஸ்டமர் கொடுக்குறோம் அது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து டூ சீட்டர்ஸ் வந்து உட்ல பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷனில் இருக்குது டூ சீட்டர்ஸ் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் இது, நிறைய இடத்துல இருக்காது உங்களுக்கு. ஸோ நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது. அதே ஆஸ் யூஷுவல் பார்த்தோம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வீடு. ஆமாம், வீடு சின்ன வீடு, ஸ்பேஸ் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக அப்படி இருக்குன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,500 வரும் உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலேஷியன் டீக் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அது, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது. ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அது கஸ்டமர்ஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்குபென்சர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. இது வந்து உங்களுக்கு அந்த பேக் போனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது. நீங்கள் வித்தவுட் குஷன் யூஸ் பண்ணுறது இது. நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேக் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இந்த இந்த ஷேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டபுளாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குஷன் போடாமல் யூஸ் பண்ணலாம் அது, குஷன் தேவை கிடையாது இது. த்ரீ சீட்டர்ஸ் ரெண்டு சிங்கிள் இருக்கும் அது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா 6-seater டைனிங் டேபிள் இது. ஆமாம், 6-seater இது. இது பார்த்தீங்கன்னா குஷன் இல்லாமல் வருது இது. வுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் டீக் வுட் இது உங்களுக்கு. சேர்ஸ்லாம் ரொம்ப ஆ ஆமாம் பெரிய ஃபேமிலி கரெக்டாக இருக்கும் அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் டீக் இது. ஆமாம், ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இது பார்த்தீங்கன்னா குஷன் வராது இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 வரும் உங்களுக்கு. ஆமாம், 17,500 வருது உங்களுக்கு. ஆ, குஷன் டைப் இருக்குது, அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4-seater இது. இதில் நீங்கள் ஆமாம் இதில் நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குஷன் இருக்குது. 6-seater குஷன் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் இருக்கும். இது 4-seater இது, கொஞ்சம் காம்பாக்ட் சைஸாக இருக்கும் அது. ஆ, 6-seater யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 4-seater உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப இடைஞ்சலாக இருக்காது. ஆமாம், 6-seater ஃபீல் வராது. இது ஆக்சுவல் நம்மளோட கம்ஃபர்ட் தான். 6-seater யூஸ் பண்ணிக்கலாம், அடிஷனலாக ரெண்டு சேர் ஆட் பண்ணிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி டீக் இது உங்களுக்கு. சேர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 வரும் உங்களுக்கு. 15,000. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 4-seater அது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் இது, ஓவல் ஷேப்பில் இருக்கும் அது. இது வந்து வீடு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ஸ்பேஸ் பத்த மாட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது குஷன் இது. ஆமாம், குஷன் டைப் இது, ஓவல் ஷேப் இது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 வந்துருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 6-seater டைனிங் டேபிள் இது. ஆமாம், 6-seater இது உங்களுக்கு, உடன் டைனிங் டேபிள். ஆமாம், இதுவும் குஷன் டைப் இது உங்களுக்கு. ஆமாம், மேட் ஃபினிஷ் இருக்கும், இது ரொம்ப பிளைனாக இருக்கும். நல்லா சிம்பிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா 15,000 வந்துருது உங்களுக்கு. ஆமாம், 15,000 நார்மல் கண்ட்ரி வுட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6-seater. இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வந்து வுட் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டைப் இது. பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் இது, 6-seater இது. ஆமாம், சேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி டீக் வுட் இது உங்களுக்கு. குஷன் டைப் இது. ஆமாம், உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 வந்துருது. சோஷியல் 17,000 வந்துருது. சோஷியல் நம்ம கஸ்டமருக்கு வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம. ஆமாம், 6-seater இது, 17,000 ப்ரைஸ் வந்துருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 4-seater டைனிங் டேபிள் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வுட் ஒர்க்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு. மேலே கிளாஸ் டைப் இது. ஆமாம், ஃபினிஷ் ரொம்ப சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த பெண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குஷன் இது, கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 வந்துருது உங்களுக்கு. ஆமாம், மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வுட் ஒர்க்ஸே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆ, கிளாஸ் அது வந்து கஸ்டமர் ரெக்கமெண்ட் தான். கிளாஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் வேணால் தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 4-seater இது. ஆமாம், இது ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் இது, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மலேஷியன் வுட், மலேஷியன் டீக் இது. இந்த இடத்துல ஆமாம், இந்த இடத்துல குஷன் இருக்கும் உங்களுக்கு. வுட் ஒர்க் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது, கொஞ்சம் காம்பாக்ட் சைஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 வரும் அது. ஆமாம், நெகோஷியபிள் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டைனிங் டேபிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயின் சைஸ் காட்டு இது.
ஓகே பிரெத் நம்ம குயின் சைஸ் இது பிரெத் பாத்தீங்கனா 5 ஃபீட் வரும் உங்களுக்கு ஹைட் வந்து 6 ஃபீட் 3 இன்ச் வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கனா உங்களுக்கு கம்ப்ளீட்லி டீ குட் இது உங்களுக்கு ஆமா இது ஃபுல் பியூர் டீ இது வுட்லாம் பாத்தீங்கனா ஃபுல்லாவே ஹேண்ட்மேட் இது வுட் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் ஆமா 19000 வந்துருது ஆமா வித்தவுட் மேட்ரஸ் இது உங்களுக்கு 19000 வந்துருது ஓகே மேட்ரஸ் உடனே இல்ல மேட்ரஸோட ஒரு காம்போ மாதிரி நாம பண்ணி கொடுப்போம் அது ஆமா ஆமா நம்மளால முடிஞ்சது ஆமா காம்போ மாதிரி கூட கேட்டாங்கனா எனக்கு வேணும்னா பண்ணி தரலாம் அது அந்த பிரைஸ் வந்துருது நான் மேட்ரஸ் உங்களுக்கு பிரைஸ் சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து 5 ஃபீட் காட் இது ஆமாம் இது பார்த்தீங்கன்னா கோங்குட் இது உங்களுக்கு கோங்கு ஆமாம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்விங் டிசைன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 14000 வரும் உங்களுக்கு ஆமாம் 14000 வரும் ஆமாம் 5 ஃபீட் பார்த்தாச்சு ரெண்டுமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கம்மி சைஸ் 4 ஃபீட்டில் இருக்குது ஆமாம் இது 4 ஃபீட் இது கொஞ்சம் சைஸ் வந்து எங்களுக்கு வீடு கொஞ்சம் வச்சுன்னு தான் இருக்குது கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து 4 ஃபீட் இது ஆமாம் இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்னா 9500 வரும் 9500 வரும் உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது ஆஸ் யூஷுவல் நம்மளால் முடிஞ்சதாக ரெடியூஸ் பண்ணி தரும் நெக்ஸ்ட் 4 ஃபீட் பார்த்தாச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 3 ஃபீட் இது அதிலே ஒருத்தர் மட்டும்தான் படுக்கிற மாதிரி 3 ஃபீட் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 வரும் உங்களுக்கு ஆமாம் 8500 வரும் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் சார் ஃபீட் பொறுத்து தான் ப்ரைஸ் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோங்குட்லேயே பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் இருக்குது ஆறுக்கு ஆறு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21000 வரும் உங்களுக்கு 21000 இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடல் கேட்குறாங்க வித் மிரரோட கேட்குறாங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அது தலைகாணி மாதிரி சாயத்துக்கு சாப்பிட்டா அந்த இது மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அது திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம் ஆமாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அது மிரர் இருக்குது உங்களுக்கு ஆமாம் லுக் வைஸே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19000 வந்துடும் உங்களுக்கு 19000 நம்ம உட்ல பார்த்தாச்சு காட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீல்லையும் இருக்குது நம்மகிட்ட ஆமாம் ஸ்டீல்லையும் இருக்குது நம்ம ஸ்டீல் நான் காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உட்ல பார்த்தாச்சு காட் எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆமாம் ஆமாம் 5 ஃபீட் இது கொஞ்சம் பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு வந்து 5500 வரும் உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 4 ஃபீட் 3 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீல் காட் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிங் சைஸ் வரும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் உட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஐட்டம் இது ஆமாம் உங்களுக்கு தனியாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு இது கொஞ்சம் சாயும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21000 வரும் உங்களுக்கு ஆமாம் 21000 வரும் ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸிமம் நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அது காட் முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரஸ் போயிடலாம் அது இது 5 ஃபீட் மேட்ரஸ் இது இது ஸ்ப்ரிங் டைப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வருது இது ஆமாம் 8500 வருது இல்லை எங்களுக்கு ஸ்ப்ரிங் வேணாம் எனக்கு நார்மல் மேட்ரஸ் அப்படி போதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்குது 5500 வரும் உங்களுக்கு நார்மல் மேட்ரஸ் உங்களுக்கு ஆமாம் 5500 4 ஃபீட் மேட்ரஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா 4500 வரும் உங்களுக்கு ஆமாம் உங்களுக்கு அது 4 ஃபீட்டு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபீட் இருக்குது 2 ஃபீட் இருக்குது உங்களுக்கு மேட்ரஸ் எல்லாமே இது மேபி ஒரு 1000 ருபீஸ் மோர் லெஸ் கொஞ்சம் குறையும் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊஞ்சல் ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா இது 5 ஃபீட் டீ குட் ஊஞ்சல் இது நம்ம கம்ப்ளீட்லி டீக்கு இது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11000 வரும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் இது 4 ஃபீட் இது 10000 வரும் அது ஸோ இப்போ இதிலே வந்து கஸ்டமர் ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் 5 ஃபீட் 6 ஃபீட் இது டீ குட் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு 6 ஃபீட் ஊஞ்சல் இருக்குது அது 12000 வரும் உங்களுக்கு ஸோ அவங்க ரெக்கார்ட்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது 6 ஃபீட் 5 ஃபீட் 4 ஃபீட்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம் ஆமாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் அது அது 4500 வரும் உங்களுக்கு அது கொஞ்சம் சேம் அது டிஃப்ரெண்ட் கலர் இது உள்ள தலைகாணி அந்த இது இருக்குது இங்கே ஹேங்கிங் ஊஞ்சல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரிஃபர் பண்ணுவாங்க 4500 வரும் உங்களுக்கு ஆமாம் 4500 அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது இன்கேஸ் வந்து அவைலபிளாக இருந்தால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கூடாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் இது இந்த ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 7500 வரும் உங்களுக்கு ப்ரைஸ் இது இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் போர்டு இது நியூ மாடல் இது மாடல் இது கொஞ்சம் இங்கே வந்து உங்களுக்கு லைட் இருக்குது லைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ் நான் உங்களுக்கு இருக்குது நான் காட்டுறேன் ஸ்டோரேஜ் பர்பஸ் இருக்குது உங்களுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் அது உள்ள க்ளோஸ்டு இது ஆமாம் ஆமாம் கீழே இருந்தால் உங்களுக்கு இந்த ட்ராயர் இருக்குது செப்பரேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணால் இது வந்து ஸ்டோரேஜ் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 வரும் உங்களுக்கு ஏன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி ப்ரீமியம் போர்டு இது ஒயிட் கலர் உங்களுக்கு ஆமாம் என்ன கலர் கேட்டாலும் பண்ணி தரலாம் இது ரோலிங் சேர்ஸ் இருக்குது இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2300 வரும் உங்களுக்கு அது ஆமாம் 3000 இது என்ன ஸ்பெஷலாக நெட்டட் சேர் இது ஆக்சுவலாக அது ஆமாம் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 8 to 10 hours ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பேக் பெயின் வராது உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுல ஸோ இந்த ப்ரைஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ரோலிங் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது 1200 2500 ரேஞ்சில் வரைக்கும் உங்களுக்கு ரோலிங் சேர்ஸ் நம்மகிட்ட இருக்குது டெலிவரி ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணுறோம் நம்ம இல்லை அதாவது கஸ்டமர்ஸ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக அது ஆமாம் மேபி எனக்கு வந்து ஒன் டேலே வேணும்னா பண்ணால் இல்லை வந்து எனக்கு 2 to 3 days எனக்கு வேணும் அப்படின்னாலும் பண்ணாது கஸ்டமர்ஸ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நம்ம டெலிவரி இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போரூர் ரெட்டேரின்னு சொல்லுவாங்க ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா V7 ஹோட்டல் லேண்ட்மார்க் இல்லை கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம சேனல் நேம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னால் நம்மளால் முடிஞ்சதை பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி தரலாம் கண்டிப்பாக
தேங்க்யூ. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அங்கே பாருங்களேன், நீ சுற்றி எவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஏதாவது ஒன்று ஃபர்னிச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்படியே தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கா வந்து அவங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதுவும் நம்மளோட டியர் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு பண்ணித்தரேன் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் நேம் ஒன் டூ ரிட்டன் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு லெவலான ஒரு ஆஃபர் காத்துட்ருக்கு. ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து போரூர், சென்னையில் போரூர் ரெட் ஏரின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ V7 ஓட்டில் தாண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஏரி இருக்கும். ரெட் ஏரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ரெட் ஏரி, இது வந்து எண்டிங் இல்லை, ஸ்டார்டிங் ரெட் ஏரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அண்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெட் ஏரி இருக்குது. குளத்தூர் ரெட் ஏரி, அதனால் கன்ஃபியூஸ் ஆகும்னா போர் ரெட் ஏரி. அவங்களோட கிளியரான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி வரலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில், வேறு லெவலான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய் அண்ட் பாய் கைஸ்.